ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாரதாவின் கிச்சன். இன்னைக்கு கிழங்கு சிப்ஸு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். கிழங்கு நல்லா தோல் சீவிட்டு, கிழங்கு சீவுறதுல நல்லா சன்னமாக சீவி எடுத்தாச்சு. ஒரு வடைசட்டியில் எண்ணெயை ஊற்றி ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெயை நல்லா காய வச்சிடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம சீவி வச்சுருந்தோம்ல மரவள்ளி கிழங்கு, அது ஒன்று ஒன்றா எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். ரொம்ப ரொம்ப சத்தானது, ரொம்ப ஈஸியான ஸ்நாக்ஸு, நம்ம வீட்லேயே செஞ்சுக்க முடியும். நல்லா ரெண்டு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம், செவக்கட்டும். சீசன் சமயத்தில் தான் கிழங்கு கிடைக்கும், அப்போ வாங்கி நல்லா மேல் தோலை உரிச்சுட்டு கிழங்கு நல்லா சுத்தமாக கழுவிட்டு இது போல் சீவி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்து வச்சிட்டோம்னா 20 நாள் வரைக்கும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு போட்டு விடுறதுக்கும். ரொம்ப சிம்பிளான வேலையும் கூட, கொஞ்சம் நல்லா செவக்கட்டும். பாருங்க செவந்துருச்சு, பபிள்ஸ்லாம் அடங்கிருச்சுன்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதை எடுத்துக்கலாம், எப்படி நல்லா சூப்பராக சவுண்ட் வருது பாருங்க. இது போல் மற்றது போட்டு எடுக்கலாம். அதுக்கு காரம் தேவையில்லையா, சிவப்பு மிளகாய்த்தூள் ரெடிமேடாக இருக்கும், அல்லது நாமளும் அரைச்சிக்கலாம். அது கொஞ்சம் போட்டு தூள் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்டு. மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை நல்லா. ஏன்னா நம்ம ஒரு தடவை போடுறப்பவும் கரெக்டாக அப்பப்போவே போட்டுக்கணும், அப்போ தான் ஈக்குவல் ஆகும். மிக்ஸ் பண்ணியாச்சு, இப்போது நம்ம எடுத்து போட்டுக்கிற சிப்ஸில் அப்படியே தூவிக்கலாம். அடுத்து நம்ம அடுத்த போட்டோம் இல்லையா பாருங்க, ரெடி ஆகிட்டுருக்கு. இது போல் வரிசையாக போட்டு ஒரு ஒரு தடவையும் கரெக்டாக மிளகாய்த்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும், அப்போ தான் காரம் ஈக்குவலாக எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் ஆகும். எடுத்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஒரு தடவை போட்டு அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம், அவ்வளோதான். எல்லாத்தையும் போட்டாச்சு, எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், சூப்பரான சிப்ஸ் நமக்கு கிடைச்சிரும். நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். டாடா.